வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகந்திரன் கந்தசாமி. 21/4/2021 டெய்லி 80 கேள்விகள், டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் அந்த டேட்டுக்கான நேற்று நம்ம லீவ் விட்டுட்டோம். அதனால் இன்றைக்கி இப்போ காலையில் இந்த ஒரு வீடியோ கொடுத்துறோம். ஈவினிங் வழக்கம் போல் 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் உங்களுக்கு வரும். இன்றைய டேட்டு 22/2, அதாவது 22ஆம் தேதி, இன்றைக்கி 22/4/2021. இன்ன டேட் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, நேற்றைய டெஸ்ட்டு இது பாருங்கள். நேற்று டெஸ்ட்டு கொடுக்காதனால தான் இன்றைக்கி அதை நான் கொடுக்குறேன். ஓகே, இதில் பாருங்கள், தமிழ் ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் யாவை? ஆன்சர் டி ஆன்சர், அனைத்தும், அதாவது மொழி, பதம், கிளவி. ரெண்டாவது கேள்வி, இலக்கிய வகையில் சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? பி ஆன்சர், 4 வகையாக. மூணாவது கேள்வி, பீலி என்பதன் திரிசொல் யாது? ஏன்சர், மயில் தொகை. நாலாவது கேள்வி, அழுவம், வங்கம் போன்றவை டேஸ் திரிசொல் ஆகும். டி ஆன்சர், பெயர் திரிசொல். அஞ்சாவது கேள்வி, லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை டேஸ் என்பார். பி ஆன்சர், தற்பவம். ஆறாவது கேள்வி, பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படுத்துவார்? பி ஆன்சர், 6 வகைப்படும். ஏழாவது கேள்வி, ஒரு பகுபதத்தில் டேஸ் என்பவை பொருள் தரும் உறுப்புகளாகும். டி ஆன்சர், 3, அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை. எட்டாவது கேள்வி, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பி ஆன்சர், 6 வகைப்படும். ஒன்பதாவது கேள்வி, பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு டேஸ் ஆகும். சி ஆன்சர், எழுத்துப்பெயர். பத்தாவது கேள்வி, வேங்கோல், தொழிற்பெயர், பெயரச்சம், வினையச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பெரும் பொருண்மைகளை உணர்த்தவும் டேஸ் பயன்படுகிறது. பி ஆன்சர், விகுதி. உயிரியல் வந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், கார்போரா குவாட் ஜெமினா என அழைக்கப்படுவது எது? சி ஆன்சர், நடுமுறை. ரெண்டாவது கேள்வி, உமிழ்நீர் சுரப்பு மற்றும் வாந்தி எடுதல் போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவது டேஸ்? சி ஆன்சர், முகுளம். மூணாவது கேள்வி, மனித மூளையின் டேஸ் பகுதி கொழுப்பாலானது? பி ஆன்சர், 60%. நாலாவது கேள்வி, டேஸ் என்பது மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவியாகும். டி ஆன்சர், எலக்ட்ரோயின் செஃப்லோகிராம். அஞ்சாவது கேள்வி, மனிதர்களில் மூளையிலிருந்து டேஸ் இணை கபால நரம்புகள் உருவாகின்றன? சி ஆன்சர், 12. ஆறாவது கேள்வி, ஹார்மோன் என்ற சொல் முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏன்சர், 1909. ஏழாவது கேள்வி, டபிள்யூஹெச் பெயிலிஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்லிங் ஆகியோர் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் எது? சி ஆன்சர், செக்ரெடின். எட்டாவது கேள்வி, லாக்டோஜெனியல் ஹார்மோன் என அழைக்கப்படுவது? டி ஆன்சர், ப்ரோலாக்டின். ஒன்பதாவது கேள்வி, தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டேஸ் எனும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகின்றன? பி ஆன்சர், டைரோசின். பத்தாவது கேள்வி, கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சுரப்பை வீங்கி காணப்படும் நிலை டேஸ் எனப்படும்? டி ஆன்சர், எளிய காய்டர். இயற்பியல் வந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் டேஸால் உருவாக்கப்படுகின்றன?
சி ஆன்சர் போராசிலிகேட் பைராக்ஸ் கண்ணாடி. போராசிலிகேட்டுங்கிறத பைராக்ஸ் கண்ணாடின்னு சொல்லுது. ரெண்டாவது கேள்வி, நீரின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு யாது? ஆன்சர் ஏ ஆன்சர் 20.7 × 10⁻¹. மூணாவது கேள்வி, தன்வெப்ப ஏற்பு திறனின் அலகு? டி ஆன்சர் கலோரி. நாலாவது கேள்வி, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் உண்டியின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றல் அளவை டேஸ் ஆகும். டி ஆன்சர் தன்வெப்ப ஏற்பு திறன். அஞ்சாவது கேள்வி, நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் டேஷ். ஏ ஆன்சர் 4200 J/kg °C. ஆறாவது கேள்வி, டேஷ் மீட்டரை பயன்படுத்தி ஒரு திரவத்தின் வெப்ப ஏற்பு திறனின் மதிப்பினை காணலாம். பி ஆன்சர் கலோரி மீட்டர். ஏழாவது கேள்வி, ஒரு பொருள் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சாதனம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஏ ஆன்சர் வெப்ப கட்டுப்படுத்தி தெர்மோஸ்டாட்னு சொல்கிறது. எட்டாவது கேள்வி, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் வெப்ப ஆற்றலை குறைவாக இழக்கும் கருவி டேஸ். பி ஆன்சர் வெற்றிட குடுவை. ஒன்பதாவது கேள்வி, 2 வகையான வாயுக்கள் யாவை? சி ஆன்சர் 2 இயற்கை வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள். அடுத்து 10வது கேள்வி பாருங்க, ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகாற்ற எண் என வரையறுக்கப்படும், இதன் மதிப்பு யாது? ஏ ஆன்சர் 6.023 × 10³⁻³ mol. வேதியிலிருந்து ஒரு 10 கேள்வி. மத கேள்வி பாருங்க, உடலின் திரவத்தில் டேஸுக்கும் அதிகமாக நீர் இழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. டி ஆன்சர் 10%. ரெண்டாவது கேள்வி பாருங்க, உடலில் அதிக வியர்வை, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு மூலம் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையை டேஸ் மூலம் மீட்டெடுத்து நீர் சமநிலையை பராமரிக்கின்றன. சி ஆன்சர் 2, அதாவது நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள். மூணாவது கேள்வி, உலகின் முதல் ஆன்டிபயோடிக் மருந்து டேஸ் என்ற பூஞ்சிலிருந்து கண்டறியப்பட்டது? டி ஆன்சர் பெனிசிலியம் நோட்டோட்டம். நாலாவது கேள்வி, போதைத்தன்மையற்ற, அதாவது சேர்த்திகளற்ற வரி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆஸ்பிரின். அஞ்சாவது கேள்வி, நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது டேஸ் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது? பி ஆன்சர் பைரோஜன். ஆறாவது கேள்வி, உடல் வெப்பநிலை டேஸ் டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட அதிகரிக்கும் போது புரதம் மற்றும் மூளையை தாக்கி நடுக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது? சி ஆன்சர் 105 டிகிரி. ஏழாவது கேள்வி, டேஸ் என்பது காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருளாகும். ஆன்சர் ஆண்டிபயோடிக்ஸ். எட்டாவது கேள்வி, குளோரைசைலேசன் செல்லனால் மற்றும் டெர்மன்கள் ஆகியவை சேர்ந்த கலவை டேஸ் ஆகும். டி ஆன்சர் கிருமி நாசினி. ஒன்பதாவது கேள்வி, உடல் வெப்பம் தணிப்பு மற்றும் அலட்சி நீக்கி டேஸ் ஆகும்.
டிஎன்எஸ் மூன்றும் அதாவது ஆஸ்பிரின் இப்ரூஃபன் டைக்ளோபனாக். பத்தாவது கேள்வி, ஒரு கலோரி எரிபொருளானது முழுமையாக எரிதல் நடைபெற்று வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்சர் ஒரு கலோரிஃபிக் மதிப்பு. வரலாறுல இருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டு ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது? டிஎன்சர் 1917 நவம்பர் 6. ரெண்டாவது கேள்வி, பிரெஸ்ட் லிட்டோவிஸ்க் அதாவது லிட்டோவிஸ்க் உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? டிஎன்சர் மார்ச் 1918. மூணாவது கேள்வி, அமெரிக்க குடியரசுத் தலைவர் டேஸ் சிந்தனையில் உதித்ததை பன்னாட்டு சங்கமாகும்? டிஎன்சர் உட்ரோ வில்சன். நாலாவது கேள்வி, பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? டிஎன்சர் தி ஹேக் நகர். அஞ்சாவது கேள்வி, லக்கர்னோ உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? பிஎன்சர் 1925. ஆறாவது கேள்வி, பன்னாட்டு சங்கம் எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? சிஎன்சர் 1946. ஏழாவது கேள்வி, முதலாவது மாபெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஏன்சர் 1929 அக்டோபர் 24. எட்டாவது கேள்வி, மேற்கு ஐரோப்பாவில் பழைய ஆட்சி முறைக்கு எதிராக திரும்பிய முதல் நாடு எது? டிஎன்சர் இத்தாலி. ஒன்பதாவது கேள்வி, லேட்டரன் உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஏன்சர் 1929. ஹிட்லர் தனது அரசியல் சிந்தனைகளை மையமாக கொண்டு டேஸ் என்ற சுயசரிதை எழுதினார்? பிஎன்சர் எனது போராட்டம் அதாவது மெயின் கேம்ப். அரசியலமைப்பு வந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி, பூமி என்பது அனைவருக்கும் தாய், இதில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அதனிடம் சம உரிமைகள் பெறுவதற்கு உரிமை உண்டு என்று என்பது யார் கூற்று? டிஎன்சர் ஸ்டீவ் ஜோசப். ரெண்டாவது கேள்வி, சுதந்திரமும் சமத்துவமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருப்பது நல்லியல்பு, இது யார் கூற்று? டிஎன்சர் ஹெரால்ட் லாஸ்பி. மூணாவது கேள்வி, சுதந்திரம் என்பது பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது, இது யார் கூற்று? சிஎன்சர் மகாத்மா காந்தி. நாலாவது கேள்வி, சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை, இது யார் கூற்று? டிஎன்சர் ஜான் லாக். அஞ்சாவது கேள்வி, துனிசியாவின் தேசிய மலர் எது? சிஎன்சம் மல்லிகை. ஆறாவது கேள்வி, சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள், இது யார் கூற்று? டிஎன்சர் அரிஸ்டாட்டில். ஏழாவது கேள்வி, எந்த ஆண்டு வயதான பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலன் சார்ந்த சட்டம் முதியவர்கள் மற்றும் பெற்றோர் நலனுக்காக இயற்றப்பட்டது? ஏன்சர் 2007. எட்டாவது கேள்வி, முதலாவது இந்திய குடியரசுத் தலைவர் யார்? சிஎன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஒன்பதாவது கேள்வி, இந்து வாரிசுமை சட்டம் சொத்தில் மகனுக்கும் மகளுக்கும் பங்கு உள்ளது என எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது?
ஏன்சர் 1956 பத்தாவது கேள்வி விலங்குகளும் புலன் உணர்வு கொண்டவை என எந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது சிஎன்சர் 2014 பொருளியலேருந்து ஒரு பத்து கேள்வி முதல் கேள்வி பாருங்க இந்திய அரசு எந்த ஆண்டு பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது பி ஆன்சர் 1987 வந்து 88 வரைக்கும் ரெண்டாவது கேள்வி உலகில் முதன் முதலில் செயல்திறன் வரவு செலவு திட்டம் எங்கு அமைக்கப்பட்டது ஏன்சர் அமெரிக்கா மூணாவது கேள்வி இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை டேஸ் திட்டம் என அழைக்கப்படுகிறது சிஎன்சர் சாதனை திட்டம் நாலாவது கேள்வி இந்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் டேஸ் வகையான பற்றாக்குறைகள் உள்ளன ஏன் சார் நான்கு அஞ்சாவது கேள்வி அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் உள்ள பட்டியல்கள் யாவை டிஎன்சி மூன்றும் அதாவது மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இணைப்பு பட்டியல் ஆறாவது கேள்வி சரத்து டேசன் படி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய வரிகள் சிஎன்சர் இரண்டு அதாவது சரத்து 270 சரத்து 272 ஏழாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் சரத்து டேசின் படி நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாகும் ஏன் சார் சரத்து 280 எட்டாவது கேள்வி 15வது நிதிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது பிஎன்சர் 2017 ஒன்பதாவது கேள்வி ஜிஎஸ்டியின் படி மாநில அரசு டேஸ் வரி பெறுகிறது சிஎன்சர் 50% பத்தாவது கேள்வி இந்திய நிதிக்குழுவின் பணிகள் பற்றி சரத்து டேஸ் கூறுகிறது ஏன்சர் சரத்து 283 புவியிலிருந்து ஒரு பத்து கேள்வி முதல் கேள்வி பாருங்க ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது டிஎன்சர் மேகாலயா ரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன ஏன்சர் 4 மூணாவது கேள்வி இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் ஏஏஐ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது டிஎன்சர் 1955 நாலாவது கேள்வி உலக அளவில் மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறை டேஸ் அஞ்சல் நிலையங்களை கொண்டுள்ளன ஏன்சர் 155000 அஞ்சாவது கேள்வி இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு டேஸ் ஆகும் டிஎன்சர் 12.2% ஆறாவது கேள்வி இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சிஎன்சர் 1857 ஏழாவது கேள்வி இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் டேஸ் இடத்தை பெற்றுள்ளது டிஎன்சர் 2 எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்கள் யாவை டிஎன்சர் 3 அதாவது சென்னை 800 தூத்துக்குடி ஒன்பதாவது கேள்வி பொதுத்துறை நிறுவனம் டேஸ் தலைமையிடமாக கொண்டுள்ளது பிஎன்சர் டெல்லி அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் துறைமுகங்கள் ஏறத்தால டேஸ் மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை ஆண்டுதோறும் கையாளுகிறது ஏன்சர் 73 மில்லியன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ